கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 17. மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். நியாயாதிபதிகள் 7:20. தீமை பெருகியிருக்கின்ற காலத்தில் நமது இரட்சிப்பின் தளபதியாக இருக்கிற கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு விசேஷமான போதனையை அளிக்கின்றார். ஒவ்வொருவரும் நம்முடைய மீட்பின் தளபதியாகிய கர்த்தரையே முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும். முதலாவது, எக்காலமாகிய சத்தியத்தை அவர் முழங்குவார். ஆவியின் பட்டியமாகிய சத்தியம் யெகோவாவிடமிருந்தும் அவருடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்துவிடமிருந்தும் புறப்படும் என்று முழங்குவார்கள். இரண்டாவதாக, தங்களுடைய பானைகளை உடைத்துவிட்டு தீபத்தை பிரகாசிக்க செய்வார்கள். இந்த பானை பூமிக்குரிய இந்த உடலை குறிக்கும். இந்த பானையை உடைப்பதினால் உள்ளிருக்கிற வெளிச்சம் பிரகாரமாக தெரியும். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். புத்தியுள்ள ஆராதனை இதுவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். நம்முடைய தலையாகிய கிறிஸ்து எப்படி பூமிக்குரிய சரீரத்தை உடைத்து போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய சரீரத்தை ஜீவனை சகோதரர்களுக்காக தயங்காமல் தத்தம் செய்யும் பொழுது நாம் அவரை மெய்யாகவே பின்பற்றுகளாவோம். எக்காலம் முழங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியின் பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய விரோதிகள் எல்லாம் கதிகலங்கப் போவார்கள். விளைவு வெற்றியாக இருக்கும் என்பதே. ஆமென்.